ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കികജയധരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി അസ്മദ്ഗുരുപരമ്പരായേ നമഃ. ഇത് പര്യന്തം പൊതുവാകെ അർച്ചിരാതി മാർഗം അതിനുടേ ക്രമം അന്ന മാർഗത്തില് നമ്മുടെ അഴിച്ചൻ പോരാളേ അവള യാറ് അതിലെയും யார் அவ அழிச்சின்னு போவா, யாரு அழிச்சின்னு போறான்றத பத்தி மூணு அதிகரணத்துல விசாரிச்சுட்டு, நாலாவது அதிகரணத்துல அவ யார் அவ நித்தியசூரிகளா அப்படின்லாம் விசாரம் பண்ணிட்டு, அஞ்சாவது அதிகரணத்துல யார் அவ அழிச்சின்னு போறா, அதாவது இரண்யகர்ப்ப உபாசினாலையா அல்லது பரமாத்மா உபாசிக்கிறவாளையா அல்லது பிரதீகாலம்பனம் பண்ணாதவாளையா அப்படின்லாம் கேட்டு, பிரதீகாலம்பனம் பண்ணாத அப்பிரதீகாலம்பனம் பரமாத்மாவை எனக்கு ஆத்மா அப்படின்னு யார் உபாசிக்கிறாளோ, பரமாத்மாவுக்கு நான் சரீரம் அப்படின்னு யார் உபாசிக்கிறாளோ அவளை தான் இவாளெல்லாம் எழுந்துள்ள பண்றா அப்படின்லாம் சொல்லி நிர்ணயம் பண்ணி முடிச்சுட்டார். அதன் பிறகு இவ்வாறு சொல்லி இவன் இங்கேருந்து கிளம்பி அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போய் எங்க போய் எப்படி சேர்றான், அத அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எத்தனை வாட்டி சேவிச்சாலும் அழுக்காது. இதுதான் நமக்கு பிரதானமானது. அத அழகா சாதிக்கிறார் சுவாமி. இந்த தேவ யானம் இருக்கே, தேவ யானம், அதாவது அர்ச்சிராதி மார்க்கம், அந்த மார்க்கத்தை அடையிறான் ஒருத்தன். எப்ப அடைவான் அப்படின்னாக்க, பிராரப்த தேகம் விடுகிறதோ, எப்ப பிராரப்த தேகம் விடுறதோ அப்போ இவன் இங்க இருந்து கிளம்புறான். அப்பதான் இவனுக்கு கிடைக்கும் பிராரப்த தேகம் முடியணும். ஏன்னா நாலாத்தியாயம் முதல் பாதம் கடைசி அதிகரணம் போகேனத்தி தரே க்ஷபயித்வாதசன் பத்தியதே அப்படின்னு சூத்திரம். பிராரப்த கர்மாவை க்ஷபயித்வா அதெல்லாத்தையும் நாசமடைய வைக்கணும் அனுபவத்தினால. அந்த போகத்தெல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு அந்த பிராரப்த கர்மமானது நாசமடையணும். அது கணக்க நாசமடைஞ்சு கொடுத்தோம்னாக்க அப்பதான் இந்த உடம்பானது கீழே விழும். அதனால பிராரப்த சரீரம் எப்ப விழறதோ அப்பதான் இவனுக்கு இங்கேருந்து உத்கிராந்தி வரும்னு சொல்றோம். அந்த உத்கிராந்தி வரணும்னாக்க பிராரப்த கர்மா போகணும். எப்பேற்பட்ட உத்கிராந்தி, மோட்சத்துக்கு போற உத்கிராந்தி. ரெண்டு பேருக்கும் சமானம், பிரம்ம வித்து அப்பிரம்ம வித்து ரெண்டு பேருக்குமே இந்த உத்கிராந்தி சமானம்தான். ஆனால் அப்பிரம்ம வித்தை காட்டிலும் பிரம்ம வித்துக்கு மேலான உத்கிராந்தி. காரணம் என்னன்னு, இவன் மோட்சத்துக்கு போக போறான். அவனும் கேவலம் சொர்க்காதி அனுபவத்துக்கு தான் போக போறான். இன்னைக்குதான் கீதா பாஷ்யத்துல சொல்லிட்டு இருந்தேன், பதினாலாம் அத்தியாயம் சேவிச்சுட்டு இருக்க, அதுல வந்து சொல்றச்சே இவள்லாம் இருக்காளே எப்படி சொர்க்கத்துக்கு போறவள்னா எதனால போறா, சத்வகுணம் இருந்தாக்க அவள்னா நல்ல ஞானம் உண்டாகும். சத்வா சத்வா சஞ்சாயத்தே ஞானம், சத்வகுணத்தினால ஞானம் உண்டாகும். தமசனால என்ன உண்டாகும், கர்மசங்கம் தான் உண்டாகுமா, அதாவது இந்த பலன் எனக்கு வேணும் அந்த பலன் எனக்கு வேணும் அப்படின்னு பலத்தை குறிச்சு, ஒரு பலத்தை குறிச்சு எவன் பிரவர்த்திக்கிறானோ கர்மாவை ரொட்டிக்கிறானோ அவனுக்கு ரஜோகுணத்தினால உண்டாகுமா அது. அதனால கர்ம சங்கம் அது. அதே தமோ குணம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, தமோ குணத்தினால ஒருத்தன் கணக்க பிரவர்த்திச்சான்னாக்க முதல்ல கவனமின்மை வந்துடும். கவனமின்மை எதை பண்ணணுமோ அதுல கவனமின்மை, வேற எத்தையாவது பண்ணி வைப்பான். அப்படி பண்ணினான்னாக்க அவனுக்கு அறிவுல மோகம் வந்துடுச்சு, மயக்கம். மயக்கம் வந்துருதுன்னா என்ன ஆகும், விபரீத ஞானம் உண்டாயிடும். விபரீத ஞானம் உண்டாச்சுன்னாக்கா எதை பார்த்தாலும் தப்பு தப்பா தான் தோணும், எதை பார்த்தாலும் தப்பு தப்பா தோணும். கயத்தை பார்த்தா பாம்புன்னு தோணும், இது பிரத்யக்ஷம். ஸ்ரோத்ரேந்திரியம் ஒருத்தன் ஏதாவது பேசுறான், அவளை பார்த்துட்டு நம்ம பேசுற சமயத்துல அவன் ஏதாவது ஒண்ணு பேசினான்னு அதுக்கு அர்த்தத்தை அபார்த்தம் பண்ணிப்போம்.
இதெல்லாம் லோகத்துல சகஜம். எதையுமே நல்ல எண்ணமாவே எடுத்துக்கலாம், ஆனால் நல்ல எண்ணமா எடுத்துக்காம எல்லாத்தையும் விபரீதமாகவே கிரகிப்பணும். அதனால விபரீத ஞானமானது இதனால வரும். இந்த விபரீத ஞானம்ன்றது என்னைக்கும் நமக்கு வரக்கூடாது. அதனால இப்ப என்னாச்சுன்னா, ஒருத்தர் ரஜோகுணம் இருந்தாத்தான் அவன் சொர்க்காதிகளான பலனுக்கோசரம் யாகாதிகள் அனுஷ்டிப்பான். அப்படி அனுஷ்டிச்சு அவன் சொர்க்கத்தை அனுபவிப்பான். சொர்க்கத்தை அனுபவிச்சான்னாக்க அது முடிஞ்ச உடனே திருப்பி சம்சாரியா பிறக்கிறான், திருப்பி கர்மாவை நொட்டிப்பான், திருப்பி சொர்க்கத்துக்கு போவான். இது அப்படியே சுத்தின் இருக்கான். அதனால சத்துவகுணத்தை உடையவர்கள் ஊர்த்வம் கச்சந்தி, மேல போயிட்டே இருக்கலாம். அவன் என்ன பண்ற, நல்ல ஞானம் உண்டாகும் சத்துவகுணம் இருக்கிற வாழ்க்கை. அதுவும் எப்ப இருக்கணும், பரமபதிக்கிற சமயத்துல போகிற சமயத்துல சத்துவகுணம் ஓங்கி இருந்தது என்ன, வளர்ந்து நல்லா சத்துவகுணமே அதிகமா இருந்தது என்னாக்க, அவன் நல்ல யோகிகள் குடும்பத்துல பிறப்பான், ஞானவான்கள் குடும்பத்துல பிறப்பான். அடுத்த ஜென்மாவில பிறந்து நல்ல ஞானத்தை அடைந்து யோகத்தை பண்ணி ஆத்ம யதார்த்த ஞானத்தை சாட்சாத்கரிச்சு அதன் பிறகு மோக்ஷார்த்தம் உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போய் சேர்வான். அதனால ஊர்த்வகதி அவனுக்கு உண்டு. ஆனால் இவனுக்கான் பாருங்கோ, ரஜோகுணத்தினால இருக்கிறவன் அவனுக்கு போகிற சமயத்துல ரஜோகுணம் அதிகமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல அவனுக்கு என்ன ஆகும்னாக்க, இந்த மாதிரி கர்ம சங்கம் உண்டாயிடுமா, கர்மா அவன் ஒட்டிக்கிற குடும்பத்துல பொறுத்துருவானா, எப்பப்ப இந்த பழத்துக்கோசரம் கர்மா அந்த பழத்துக்கோசரம் கர்மா, அப்படி கர்மாவையே அனுப்பிச்சுருப்பா. அவ அப்படி அனுப்பிச்சான்னா என்ன ஆகும், மத்திய கச்சன் மத்திய திஷ்டந்தி அப்படிங்கிற நடுவுலயே நின்று இருப்பான். அவன் மேலையும் போக மாட்டான், கீழே வர மாட்டான், நடுவுலயே நின்று இருப்பான். என்ன அர்த்தம், இந்த பூமியில இருந்து சொர்க்கத்துக்கு போறான், சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி கீழே வரான், திருப்பி யாகம் பண்றான், திருப்பி மேல போறான், திருப்பி இறங்கி வரான், இப்படியே இருக்கான். அதனால மத்தியே. ஆனால் சமோகுணம் இருக்கிறவா என்ன பண்றான்னாக்கா, ரொம்ப மோசம் அவளுடைய அதோகதி, மேல 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 கீழே கிழக்கிறதா போயிட்டே இருப்பாவா. இந்த ஜென்மாவும் மனுஷன், அவனுக்கு தமோகுணம் அதிகமா போயிடுது. சமோகுணம் அதிகமா போயிடுது, அவன் என்ன பண்றான், தப்பு தப்பா காரியங்களை பண்றான். அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சார், இது ரெண்டும் பண்ணக்கூடாத பண்றது, பண்ண வேண்டியதை விட்டுடுறது. இத மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவனுக்கு என்ன ஆகும்னாக்க, நல்ல பலன் கிடைக்காது. அதனால முதல்ல ஒரு அந்திம சரீரம் கிடைக்கும், அதாவது சண்டாளன் இத மாதிரி பிறப்பான். அது பிறந்தான அது இன்னும் மோசமான கர்மாக்களை பண்ண வைக்கும். அது பண்ணினாக்க மிருகங்களா பிறப்பான், அது மிருகங்கள்லாம் இன்னும் அதிகமா பண்ணும். எல்லாம் எம்பெருமானார் சாய்க்கிற வார்த்தைகள், அதெல்லாம் மிருகங்களா பிறந்தா அவன் என்ன பண்றான், அதன் பிறகு அதில் தப்பெல்லாம் பண்ணி கிருமிகளாக கீடங்களாக ரொம்ப மோசமான பிறப்பு கிடைக்கும் அவனுக்கு. எப்படி கீழே கீழே தான் போயிட்டே இருப்பான், அதோகதி அதோகதி அதோகதி. இந்த மாதிரி மூணு கல்யாண குணங்கள், மூணு குணங்கள், சத்தம் ரஜஸ் தமஸ், அதுல சத்துவகுணம் தான் வசந்தது. அதனால சத்துவகுணத்தை உடையவர்கள்லாம் என்ன பண்ற அப்படின்னாக்க, மோக்ஷார்த்தம் பிரவர்த்தி இருக்கும். அதனால நமக்கு உத்கிராந்தி விசேஷமானது, சிறப்பானது. பகவானே நமக்கு வழி காமிச்சு விட்டு அனுப்புறான், அது தேவையான மார்க்கமா போறது நமக்கு. அதே இந்த கர்மட்டன் இருக்கானே, அவன் போறது பித்ரியான மார்க்கமா தான் அவன் போறான், சித்திரியான மார்க்கமாக தான் அவன் போவான். அதனால அந்த ரெண்டு பேருக்கும் உத்கிராந்தி சமானமா இருந்தா கூட மோக்ஷார்த்தி போற வழியே தனி வழி. அதனால இதை பிறகு தான் பார்த்தோம் பாருங்கோ, அர்ச்சிஷோ அண்ணா ஆபூர்யமான பட்சம்லாம் பார்த்தோம் பாருங்கோ, அவன் எல்லாம் நம்மள மோக்ஷத்தை விரும்பி பிராரப்த கர்மா முடிஞ்சு உத்கிராந்தி கிடைச்சி இந்த உடம்பை விட்டு கிளம்பி போகிற சமயத்துல நித்தியசூரிகளான அவ அத்தனை பேரும் நம்மளை பார்த்து பார்த்து அழிச்சின் போறார், அப்படி நம்மளை சத்கரிக்கிறார், சம்மானம் பண்றார், சாது வாக்கியங்களை பேசுறார். இந்த மாதிரி கிடைக்கிறதுங்கிறது எப்படிப்பட்ட பாக்கியம், இதுதான் மோக்ஷத்தினுடைய விசேஷம். ஆனால் சொர்க்கத்துல அப்படி கிடையாது, இவன் போறச்செல்லாம்
அவள்லாம் இவனை துச்சமா தான் பார்ப்பா. அங்க போய் பார்த்தாலும் தேவானாம் பசு அப்படிங்கிறது, தம் தேவா பக்ஷயந்தி அப்படின்னு வாக்கியம்லாம் எடுத்திருக்க பாஷ்யக்காரர். அதாவது தேவதைகள்லாம் இவாள் அனுபவிக்கிறாளாம். எப்படி, நீ இந்த காரியத்தை பண்ண அந்த காரியத்தை பண்ணுன்னுட்டு ஒரு ராஜா வீட்டில் வேலைக்காரனும் ஒரு சாதாரண ஒரு குடிசை அதில் வேலைக்காரனும் எவ்வளோ பேதம் இருக்கு. சாதாரண ஒரு குடிசையில் வேலை செய்யறவனுக்கு அந்த போகம் தான் கிடைக்கும், ராஜா வீட்டில் வேலை செய்யறவனுக்கோ ராஜ மாளிகையில் இருக்கிற போகம் கிடைக்கும். அதெல்லாம் தேவதைகள் அனுபவிச்ச நீதி அவ்வளவுதான். அதனால அவள் துச்சமாக தான் இந்த சொர்க்கத்தை அனுபவிக்க வந்தானே அவனை பார்ப்பார். அதில் துக்கமே கிடையாது அப்படின்னு சொல்றதுலாம் கிடையாது இங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இவன் போறது தேவயான மார்க்கமா போறதுனால அந்த தேவயானத்துல வசந்த போகங்கள் இவனுக்கு கிடைக்கிறது. தேவயானம் அந்த மார்க்கத்திலேயே வசந்த போகங்கள் அப்படின்னாக்கா பரமாத்மாவை அடைஞ்சி ஸ்ரீவைகுண்டத்துல அங்க போய் எம்பெருமான்கிட்டயே இவன் பேச போறானே, இவன் பேச போறதுன்றது எவ்வளவு வைபவமானது. அதை நினைச்சு நினைச்சு நம்ம ஆனந்தப்பட வேண்டாமா? அதனால தேவயானம்ன்றது எப்ப கிடைக்கும், தேவயான மார்க்கம் அந்த எதிர அர்த்திராஜி மார்க்கம் அப்படின்னா இந்த பிராரப்த கர்மா முடிஞ்சு பிராரப்த கர்மா முடிச்சு அது முடிஞ்ச உடனே இந்த தேகம் போயிடும், ஸ்தூல தேகம் போயிடும். அப்பதான் இந்த தேவயானம்ன்றது உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அந்த சமயத்தில் தேவயானம் உனக்கு கிடைக்க போறது அதை அடைஞ்சுட்டான்னாக்கா மூல பிரகிருதி அதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா அச்சேதன வர்க்கங்கள் பிரகிருதி சம்பந்தமான விஷயங்கள் அத்தனையும் அதெல்லாம் அதாவது தத்துவ ஸ்தோமங்கள் சொல்றார். சமூகங்கள் இந்த பிரபஞ்சம் பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடியது அத்தனைத்தையும் தாண்டிடுறான் தாண்டிடுறான். இதுதான் இவனுக்கு விசேஷமானது. ஏன்னா பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற பர்யந்தம் நம்மளால எதையுமே பண்ண முடியாது. இதோ இப்ப பிரமாசை சொன்னேன், பிரமாசைக்கு போன கோடவசம் உபயநாசிமார் தனியா இழந்துடுறார், பெருமாள் தனியா இழந்துடுறார், பக்கத்துல பக்கத்துல இந்த பிரபையில பெருமாள் தனியா ஒரே ஒரு ஆபரணங்கள் சாத்திக்கிறார். ஒரு மாலை கிடையாது, ஒரு புஷ்பம் கிடையாது, ஆனா அற்புதமான அலங்காரம். அத மாதிரி உபயநாசிமார்களும் அற்புதமா இழந்துடுறார், சந்தோஷமா சேர்த்தோம். ஆனால் அரியனால அவ்வளவு நாள் நிக்க முடியல. தாயார் சொன்ன சேவைக்கு போனேன், இவ்வளவு அழிச்சுட்டு போனேன், ஒரே கும்பல், அத்தனை பேரும் மனசு கஷ்டப்படுறது, அத்தனை பேர் நிக்கிறான், 100 பேர் கிட்டத்தட்ட, அவள்லாம் கீழே வரிசையா இருந்து அடையன் மாத்திரம் இவனை அழிச்சுட்டு குறுக்கோவில போய் சேவிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு கால்வழி, கால்வழி இல்லாட்டாலும் அப்படிதான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். கால்வழிவாக இருந்துருவது பிரகிருதி சம்பந்தம், இந்த போட்டி நான் முன்னாடி போனவே அப்படின்னுட்டு அந்த எண்ணம் நல்ல எண்ணம் வரல. என்னது, இத்தனை சிவவிஷ்ணுவால் நிற்கிறாளே, பெருமாள் சேவைக்கு வருவா, அத்தனை பேரும் சிவவிஷ்ணுவால் தானே, அவளோட சேர்ந்து வரிசையா போய் தேவரீர் சேவியம் தேவரீர் சேவியம் அப்படின்னு சொல்லி நம்ம சேவிக்கணும்ன்றது தானே நல்ல எண்ணம். அது வரல, பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தம் இருக்கவே தான் நமக்கு இதை மாதிரி இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, பிரகிருதி சம்பந்தம் கணக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோங்கோ, எங்க இருந்தாலும் பெருமாள் பக்கத்துல தான் தெரியவர். ஏன்னா நமக்கு இந்த ஊனக்கண் இல்லையே, மோட்சத்துக்கு போயிட்டா அது ஞானக்கண், அதனால அங்க எல்லாரையும் என்ன எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பக்கத்துல தான் பெருமாள் இடம் தொழிலிருப்பே நாம சேர்ப்போம். ஆனால் இங்க இருக்கச்ச மாத்திரம் அப்படி இல்லையே, அதனால ஒத்தருக்கொத்தர் போட்டி பொறாம சண்டை இதெல்லாம் பிரகிருதி சம்பந்தத்தினாலதான் வருது. எப்படியும் அது மாதிரிதான் நேர குறுக்கு வழியா போய் இவ்வளவு அழைச்சிட்டு பெருமாளை சேர்த்துட்டு தாயாரை சேர்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு மஞ்சகா கொடுத்த சிலார் சேர்த்தா பெருமாள் தீர்த்து தாயார் தீர்த்து கொடுத்தா தீர்த்து அதுக்கப்புறம் பெருமாள் பெருமாள் எழுத்து திரும்ப காலில் அப்பவும் எத்தனையோ பேர் இருக்குச்சு, இப்படி தள்ளிட்டு அப்படி தள்ளிட்டு ரெண்டு பேரும் கிட்ட போய் பெருமாள் பக்கத்தில் வந்து சேவிச்சிட்டோம், தாயார் பக்கத்தில் வந்து சேவிச்சிட்டோம், மூஞ்சலாச்சு அதையும் சேவிச்சுட்டு அதையும் வந்துட்டேன். ஏன்னா சாராவளி பாடம் இருக்குன்ட்டு அவன் மொத்தம் இப்போ பூச்சாத்து நடக்கும், பூச்சாத்து உத்சவம் அதெல்லாம் சேவிச்சுட்டு வரையின்னு இருக்கார். எதுக்கு சொல்ல வரேன், இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கவே தான் நம்ம ஒத்தருக்கொத்தர்லாம் போட்டி போட்டு பொறாமப்பட்டுலாம் இருக்கும், இல்லாத போனா அது இருக்கவே இருக்காது. அதனால பிரகிருதி சம்பந்தம்ன்றது ரொம்ப மோசமானது.
அந்த சம்பந்தம் நமக்கு வரவே கூடாது. அதனால தான் பிராரத்த கர்மா முடிஞ்சது என்ன, ஸ்தூல சரீரத்தை விட்டுடுறான். அது மட்டுமா, அர்த்திராதி மார்க்கத்தை அடைகிறான். அர்த்திராதி மார்க்கத்தை அடைஞ்சுட்டாக்கா இவனுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா, இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கு பாருங்க, அது அத்தனையும் தாண்டி விடுறான். அதாவது பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தத்துவங்கள், 27 தத்துவம் அல்லது 26 தத்துவம், பஞ்சவிம்சன் உங்களாம் தெரியும், பிரகிருதி மகத்து அகங்காரம் இது மூணாயிடுத்து, பஞ்ச தன்மாத்திரைகள் எட்டாயிடுத்து, பஞ்சபூதங்கள் பதிமூணாயிடுத்து, பஞ்ச ஞானேந்திரியங்கள் 18, பஞ்ச கர்மேந்திரியங்கள் 23, அது அப்புறம் மனசு ஒண்ணு 24. இந்த 24 பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடியவைகள், பிராகிருதமானவைகள். அந்த 24 தத்துவங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு விரோதமா இருக்கு. அதை நல்லதில் கொண்டு போனோம்னாக்கா எல்லாமே நமக்கு நல்லதா அமைஞ்சிடும். ஜிஹ்வே கீர்த்தய அப்படின்னு சொல்றோம், நம்ம நாக்கு பெருமானை தான் பாடணும், வாய் நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்ட்டு ஆண்டாள் நாச்சியார் சாதித்தார். அதே மாதிரி வாய் நாள் பாடுறது, வாய்னால தானே பாட முடியும், மனத்தினால் தான் சிந்திக்க முடியும். அப்படின்னா வாய் இருக்கிறதே அவனை பாடுறதுக்கு தான், மனசு இருக்கிறதே அவனை சிந்திக்கிறதுக்கு தான். அப்படிதான் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவுள்ளம். அதனால எல்லாருக்கும் அதே தான் திருவுள்ளம், உள்ளம் முறை செயல், உள்ளம் உரை செயல், உள்ளவையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து இறை உள்ளிர் ஒடுங்கே அப்படிங்கிற நம்ம ஆழ்வார். அதனால அந்த மாதிரி சிந்தனை நமக்கு இருந்ததுன்னாக்கா நாம என்னதான் பண்ண முடியாது, நம்மளால ஆனந்தமா பெருமாள்கிட்ட நேரம் போயிடலாம். இங்கேருந்தே அவ்வளவு தூரம் அது நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. இந்திரியங்களை அடக்கினோம்னாக்கா, அடக்கி வெளி விஷயங்கள்ல போகாம எல்லாம் பகவத்தரமாவே பார்க்கணும். இதுதான் பெருமாள் கீதையில 18 அத்தியாயத்திலும் சாதிக்கிறார். இந்திரியங்களை முதல்ல அடக்க பாருங்கோ, விஷய சுகம் நமக்கு வேண்டாம், பரமாத்ம விஷயமான சுகமே நமக்கு முக்கியம். ஒரு புஷ்பத்தை எடுத்து பெருமாளுக்கு சாத்திட்டு அதன் பிறகு நம்ம தலையில வச்சுக்கிறா, நம்ம இதில் வச்சுக்கலாம், காதல வச்சுக்கலாம், தலையில வச்சுக்கலாம், புருஷாரம் புஷ்பம் வச்சுக்க சொல்றது. பெருமாளுக்கு சாத்திட்டு வச்சிருந்தாக்கா அதோட ஆனந்தம் என்ன, ஏதாவது ஒரு பிரசாதம் என்னன்னாக்க பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதை நம்ம சேர்த்துட்டோம்னாக்க எவ்வளோ நல்லா இருக்கிறது. எல்லாம் பகவத் சம்பந்தமா இருக்கிற பரியந்தம் நமக்கு எல்லாம் உசந்தது. அதனாலதான் யஜ்யசிஷ்டாசின சந்தா அப்படிங்கிறார் பெருமாள். பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு அதில் மீதி இருக்கக்கூடிய வஸ்து இருக்கு பாருங்க, பெருமாளுக்கு சமர்த்த வஸ்து அதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, அதுதான் உன்னதமானதான். அதே தனக்கோசரம், தனக்கோசம் யாரு பண்ணி சாப்பிட்றானோ அவன் எல்லாம் பாபத்தை சாப்பிட்றா அப்படின்னு பெருமாளே சொல்றார். அகான் தோட்டத்தை சாப்பிட்ற பாபங்களை சாப்பிட்றா, அந்த பாபங்களை சாப்பிட்றதுனா யாருன்னா பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிறது தான். அதனால ஒரே பிரகிருதி மண்டலம், ஒரே இந்திரியங்கள் தான், அதை நல்ல விஷயத்துல போச்சுன்னாக்க நமக்கு நல்ல கதி கிடைக்கிறது. நாம நல்ல கதி இல்லாத வச்சுக்காம கண்ணாமண்ணா நடந்துடணும்னு வச்சுக்கோங்க, அப்போ அது விபரீதமான கதி நமக்கு கிடைக்கிறது. அதனால பிரகிருதி மண்டலமே நமக்கு தேவையில்லை. இங்க இருக்கிற பிறகு இன்னும் கட்டப்பட்டு உபாயத்தை நட்டுச்சுட்டு அதன் பிறகு மோட்சத்துக்கு போற சமயத்துல தேவையான மார்க்கத்தை அடைஞ்சிட்டோம்னாக்க பிரகிருதி மண்டலத்திலேயே விட்டுடுவோம், பிரகிருதி மண்டலமே போயிடும். அதை பார்க்க தேவையே நமக்கே ஒரு சிகிச்சை வரும். ராவணன் வதம் ஆயின்னு இருக்கு, ராவணன தலையை வெட்டி வெட்டி போடுறாரு பெருமாள், அப்படியே பான பிரயோகம் பண்றார், ராவணன் தலை விழுந்துட்டே இருக்குது, மனசுட்டே இருக்குது, அவனுடைய தலை கீழே விழுந்து கிடக்கிறது. அதுல ஒரே ஈ மிக்கிறதாம், ராவணனுக்கே அசிங்கமா இருக்கான் அதை பார்த்து. ஐயோ என் தலை போய் ஈ மிக்கிறதே நான், ஏன் அப்படின்னு ஒரு ஜுகுப்சை நமக்கே வருது, நம்ம உடம்புல ஒரு அறிவுறுப்பு வருது, நன்னா இருக்கிற உடம்புலயே வருதே நிஜமான அழுக்குடம்பையோ, இந்த உடம்புல எவ்வளவு நமக்கு அறிவறுப்பு வரும், இதுல போய் என்ன ஈடுபாடு இருக்கு. அதனால இத பகவத் விஷயமா மாத்தணும், அதை மாத்தி நம்ம உபாயத்தை நட்டுச்சாக்கா நமக்கு தேவையான மார்க்கம் கிடைக்கும். அந்த தேவ மார்க்கம், தேவையான மார்க்கத்துல போனோம்னாக்கா
நமக்கு இந்த பிரகிருதி மண்டல சம்பந்தமே அற்று போயிடும். சரி, அதாச்சுன்னா அப்புறம் என்ன வரும் அப்படின்னாக்க, ஆச்சரியமான ஒரு நதி, ஆச்சரியமான ஒரு நதி அங்க இருக்கு, விரஜா அப்படின்னு நதி அதுக்கு. பேரையே பாருங்களேன், ரஜஸ், ரஜஸ் விகத விகதம் ரஜ யஸ்யா, அதாவது ரஜோகுணமானது விடுபட்டது. ரஜோகுணம் விடுபட்டுருக்குனாக்க தமோகுணமும் போயிடுறதான், உபலக்ஷணம் ஒன்று சொன்னால் இன்னொன்று போயிடுது. அப்படின்னா என்ன இருக்கு, சத்துவகுணம் மாத்திரம் இருக்கக்கூடிய அற்புதமான நதி அது விரஜா நதி. அது திவ்யமான நதி. நம்ம சாதாரணமாக பார்க்குற நதிகள் எல்லாம் அதுலேயே தோஷம் கிடையாது. மகாநதிகள்லாம் தீர்த்தாமண்ணாக்க சுவாமி எழுதுற பிராச்சீன ஆச்சார சங்கரத்தில் நம்ம கிருச்சிரம் பண்ணிக்கிற மொழியோ, அதாவது பிராயசித்தம் பண்ணிக்கிறோம், அதில் மகாநதி ஸ்நானம் பண்ணினாக்க விசேஷம், சமுத்திர ஸ்நானம், மகாநதி ஸ்நானம், 1000 காயத்ரி ஜபம், அது மாதிரி 1000 திலஹோமம், இதெல்லாம் சமானமான பலம்னு எழுதுறாரு சுவாமி. நாமல் பார்க்க ஐயாவக சுவாமி எதை எழுதியிருக்கார், அதாவது திலஹோமம் 1000 பண்ணலாம், அது எங்கே போய் பண்ணணும், ஆத்திரையே பண்ணலாம், இதில் கூட போய் பண்ணலாம், திருப்புல்லானியில் போய். அப்புறம் சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம். சமுத்திர ஸ்நானத்திலாம் நம்ம வெளியூர்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோ, சாதாரணமாக சென்னை முதலான இடத்துல பண்ணணுன்னாக்க 4 பாத்து பண்ணணும், அதாவது மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி 4 பாத்து பண்ணணும். ஆனால் திருப்புல்லானி, அதுதான் திருவணை சேத்து, அங்கேயோ அல்லது அர்த்த சேத்து திருக்கடல் மலை மகாபலிபுரம் அங்கேயோ பண்ணினான்னாக்கா எப்போ வேணாலும் பண்ணலாம். மீதி எல்லாத்தையும் 4 பாத்து பண்ணணும். அது அதுக்கப்புறம் மகாநதி ஸ்நானம். மகாநதி வந்து ஒரு காவேரின்றோம், பாலாறு காவேரி இந்த மாதிரி நதிகளில் போய் தீர்த்தமாடுறது. அதே மாதிரி 1000 காயத்ரி ஜபம், இதெல்லாம் சமமான வைகள், சமமானது அப்படின்னு சுவாமி சொல்லிச்சிருக்கார். அதனால இந்த லோகத்தில் பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மகாநதிகள்லேயே இவ்வளவு விசேஷம் இருக்கும் இல்லையோ, இந்த மகாநதிகள்லேயே இவ்வளவு விசேஷம்னாக்க அங்கே விரஜாநதி எப்படி இருக்கும், சுத்த சுத்தமயமானது, அது சுத்த சுத்தமயமான அந்த நதி, அந்த நதி சுத்த சுத்தமான நித்திய பூதியில் ஓடிட்டுருக்காது, அது எப்பொழுதுமே குறுகாது, ஆனந்தமான தீர்த்தம் அது. அந்த தீர்த்தத்தில் இவன் அவகாகனம் பண்ண போகிறான், இதில் போய் அவகாகனம் பண்ண போகிறான். இந்த முக்தன் ஏற்கனவே பரமசுத்தன், இவன் பரமசுத்தனாக போயிட்டதுனால தான் இவனுக்கு பிரார்த்த கர்மா கழிந்தது, பிரார்த்த கர்மா கழிந்தது கழிந்ததுனால தான் இவனுக்கு ஸ்தூல தேகம் போச்சு, ஸ்தூல தேகம் போகவே உத்கிராந்தி கிடைச்சது, உத்கிராந்தி கிடைக்கவே பிரகிருதி மண்டலத்தை விட்டுட்டான், பிரகிருதி மண்டலத்தை விட்டுடவே தேவயானம் வந்தது. அந்த தேவ இப்படி சுத்தமாக இருக்கிறவன் விரஜா நதியில் போய் அங்கே தீர்த்தமாட போகிறான், என்ன ஆச்சரியமான கதி அது. சேஷாயுஷ்யப்பு சேஷி தம்பதிதையா தீக்ஷாம் உதீக்ஷாமையேன்னு தரிசிக்கணும். சேஷ ஆயுதத்தில் கூட எப்போ என்ன பெருமாள் திருவள்ள பற்றி நாங்கள் போய் நான் சேருவேன், எப்போ பெருமாள் திருவடி வாரத்தில் நான் இழைப்பாருவேன், அப்போ இந்த இந்த போகம்லாம் கிடைக்க முடியும். சாதாரண நதியில் தீர்த்தமாடுறதே ஆனந்தம்னா விரஜா நதி, ரஜசோ தமசோ கலக்காத ஆச்சரியமான சத்துவகுணம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நதி, அந்த நதியில பிரவாகத்தில் போய் ஆனந்தமாக தீர்த்தமாடுறான். அப்படிப்பட்ட திவ்யமான நதி அடையிறான், அடைஞ்சி அதை தாண்டான், அதை தாண்டான் சந்தோஷமா. அதை தாண்டினவுடனே என்னாச்சு, இவனுடைய ஸ்தூல சரீரமும் போயிடுத்து, அஞ்ஞானம் எல்லாம் போயிடுத்து, ஞானம் விகசிக்கிறது. ஞானம் விகசிக்கச்ச இவனுக்கு எதை பார்த்தாலும் புதுசு புதுசாக தெரிகிறது. ஒரு குழந்தைய கோயிலுக்கு ஐஷம், என் பேரன் ஐஷம் போக மாட்டேன், போகிற இடத்தெல்லாம் போகிற இடத்தெல்லாம் என்ன ஆச்சரியமாக இருக்கு, அவன் பார்க்கறதெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறான் அவன், ஏன்னா குழந்தை இதனையும் பார்த்ததில்லை, அவனால் ஆனந்தமாக பார்க்குறான். ஒரு குழந்தைக்கு அஞ்ஞானம், ஒன்றும் தெரியாத குழந்தை பார்க்கறது, ஆனால் இவருக்கான முக்தன் எல்லாம் தெரிந்தவன், ஏன்னா சபைக்கினாயிட்டான், சத்தியசங்கல்பன் ஆயிட்டான். அந்த இடத்துல போன உடனே எங்கே பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. எப்பேற்பட்ட புறமபதம், எப்பேற்பட்ட நித்திய சூரிகள், எப்பேற்பட்ட முக்தாள், நம் ஆச்சாரியர்களது ஒரு காலே
அப்படி எப்படிலாம் ஆனந்தமா அவன் அனுபவிக்கிறான். அந்த அனுபவிக்கிறச்ச இந்த சரீரம்லாம் போயிடுத்தோ இல்லையோ, இப்ப என்ன தெரியுமா, அப்ராகிருதமான உடம்பு வருது இவனுக்கு, அப்ராகிருதமான உடம்பு அடைகிறான். அது மட்டுமா, அப்ராகிருதமான இந்திரியங்கள், அப்ராகிருதமான மனசு, எல்லாம் அப்ராகிருதம் அப்ராகிருதம் அப்ராகிருதம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரசசோ தமசோ, சுத்த சுத்தம் சுத்த சுத்தம், யாரை பார்த்தாலும் சேவிக்கதான் தோன்றது, யாரை பார்த்தாலும் பொறாம வரல, கோபம் வரல, தாபம் வரல, எதுவுமே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தமசு இல்ல, ரசசு இல்லையாச்சு, அவனுக்கு இருக்கிறதெல்லாம் இதுதான் இருக்கு, அற்புதமான இந்த சத்துவ குணம் தானே இருக்கு. அதனால இந்த மாதிரி தேகங்களை எடுத்துக்கிறான். எல்லாரும் இத்தனை தேகத்தை வச்சுட்டு இருக்காரு, இப்படி அப்ராகிருதமா இருக்காளேன்னு ஆச்சரியப்படுறான். அது மட்டுமா, தேகத்திலாம் அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியறது, இனிமேல் நமக்கு பிறப்பும் இல்லை, நமக்கு இறப்பும் இல்லை, எதுவுமே இல்லாம நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எம்பெருமானுடைய இருப்பிடத்தை நாம அடையிறோம், பெருமாளுடைய இருப்பிடம். அதுவும் அவனுடைய இருப்பிடம்ன்றது என்ன, ஸ்தான விசேஷம் பரமசிவை குண்டம், இது காரிய வைகுண்டம் இல்ல, அதுதான் காரண வைகுண்டம், சுத்த சத்தமயமான காரண வைகுண்டம். அந்த வைகுண்டத்துல போய் இவன் அடையிறான். முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கோம் முதல் அதிகரணத்துல எல்லாம், அதுல சாந்தானிக லோகம் காரிய வைகுண்டம் அப்படின்லாம் அர்த்தம் பண்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, அதெல்லாம் பிரகிருதி லோகத்திலேயே காரிய வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் வைதிகனுக்கு, அதாவது சந்தான கோபால உபாக்கியானம், அதுல வந்து கிருஷ்ணன் அரிசின் போய் இதெல்லாம் வாங்கி கொடுக்க, அந்த பிள்ளைகள் யார் யார் பெருமாள் பரமபத்ர பெருமாள் அரிசி தூக்கி போட்டாரோ அந்த பெருமாள்னா விடுவிச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் காரிய வைகுண்டம். ஆனால் இப்ப போய் சேர்றதோ எப்பேற்பட்ட வைகுண்டம், அதுல பிறப்பற்ற இறப்பற்ற அப்ராகிருதமான நித்தியசூரிகளையே வசிக்கக்கூடிய பார்க்க பார்க்க திகட்டாத ஆனந்த லோகம் வந்து சேருது. அந்த ஆனந்த லோகத்தை அவன் அடையணும். அதுவும் நிரதிசயமான ஆனந்தம், குறவுன்றதே கிடையாது. இங்க இருக்கச்ச துக்கமும் வரும், ஆனால் அங்க அப்படி இல்லை, ஆனந்தத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இவனுக்கு வராது. அந்த மாதிரி இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆச்சரியமான எம்பெருமானுடைய சம்பந்தம், நம்ம சரணஸ்லோகம்லாம் எழுதுவோம், பாப விஷ்ணு பதம் தது பிராயாத்பதம் வைஷ்ணவம் அப்படின்லாம் எழுதுறோம். வைஷ்ணவம் விஷ்ணுவனுடைய பதம் இருப்பிடம், அந்த தேசத்தை அடைகிறார். யார் பரமபுரிச்சாரோ அவரை பத்தி ஸ்லோகம் எழுதுறோம். அந்த மாதிரி இந்த விஷ்ணுவனுடைய பதத்தை இந்த முக்தன் போய் அடையிறான். அதனால அவனுக்கு என்ன ஆச்சு, பிறப்பல்ல இறப்பல்ல, துக்கம் கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், அதை தவிர்த்து ஒண்ணுமே இல்லை. அதுவும் அப்ராகிருதமான சரீரம், அப்ராகிருதமான இந்திரியங்கள், அது கூட அடுத்த பாதத்துல வரப்போறது. அவன் ஆசைப்பட்டா அவனுக்கு இந்திரியங்கள்லாம் உண்டு, சரீரம் உண்டு, ஆசைப்படலைன்னு வேண்டவே வேண்டாம். அழகான உதாரணம்லாம் காமிக்க போறேன் சூத்திரக்காரர். அதாவது நம்ம இப்ப முழிச்சுட்டு இருக்கோம், முழிச்சுட்டு இருக்கிறது நாம எத்தனையோ காரியங்கள் பண்றோம், அதுக்கு என்ன தேவை, இந்த உடம்பு வேணும், இந்த இந்திரியங்கள் வேணும், கை கால் வேணும், அது வேணும் இது வேணும் நம்ம சொல்றோம். ஆனால் சொப்னம் காண்றோம், சொப்னத்துல உடம்பே கிடையாது, நம்ம தூங்கிட்டு இருக்கோம், அப்ப அரைகுறையா விழுப்பு வந்துடும், அரைகுறையா விழுப்பு வந்துருத்துனாக்க அந்த சமயத்துல நமக்கு சொப்னம் வரும், தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை, முழிச்சுட்டு இருக்கிறதும் இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய ஸ்திதி. ஏன்னா சூத்திரக்காரரே சொல்லிட்டார், சந்தியே சிருஷ்டிராக ஹி அப்படின்னு சொன்னார், மூணாம் அத்தியாயம் இரண்டாம் பாதம் முதல் அதிகாரத்துல, சந்தியம் சந்தின்னு நடுவுலன்னு அர்த்தம், நடுவுல உண்டாடுறதுனால அதுக்கு சொப்னத்துக்கு சந்தியம் அப்படின்னு பேரும், நல்ல தூக்கத்துக்கும் நல்லா முழிச்சுட்டு இருக்கிறதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடம்தான் சொப்னஸ்தானம். அந்த சொப்னத்துல உடம்பே இல்லையே, உடம்பு இல்லாம நான் படுத்துட்டு இருக்கிறது காஞ்சிபுரத்துல, ஆனா என் கனவுல நான் இங்கயோ திருச்சி போறா மாதிரி, ஸ்ரீரங்கம் போறா மாதிரி, திருவனந்தபுரம் போனா மாதிரி, திருப்பதி போறா மாதிரி, இந்த மாதிரி எனக்கு கனவு வருது. எப்படி வருது, உடம்பு இல்லாமல் நாங்க எப்படி போனேன், அத மாதிரியாம் நான் ஆசைப்பட்டேன்னாக்க
இங்கே எனக்கு உடம்பு கிடைக்கிறது, இது முக்தி திசையில நான் ஆசைப்பட்டா எனக்கு உடம்பு கிடைக்கும், எனக்கு உடம்பு வேண்டாம் அப்படின்னா எனக்கு உடம்பு வேண்டாம், ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கேன். மோட்ச திசையில அது மாதிரிதான், நம்ம ஆசைப்பட்டா, சுவாமி சாச்சிருக்காரு என்ன சார் சுவாமி, நம்ம ஆசைப்பட்டா சங்கு சக்கரங்கள்லாம் நம்ம வச்சுக்கலாம், பெருமாள் எப்படி எப்படி இருக்கிறோ என்ன ஆசைப்படுறோமோ அதெல்லாம் வச்சுக்கலாம், அதெல்லாம் அங்க உண்டு. அதை உதாரணத்து சொல்றாரு, நம்ம முடிச்சுட்டு இருக்கச்ச நமக்கு உடம்பு இருக்கு, அந்த உடம்பை கொண்டு எல்லாத்தையும் பண்றோம். அதே சொப்னம் காண்ற சமயத்துல உடம்பே இல்லை, ஆனா சொப்னத்துல நம்ம எத்தனையோ அனுபவிக்கிறோம். அத மாதிரிதான் ஆசைப்பட்டா அங்க உடம்பு உண்டு, ஆசைப்படவே என்ன உடம்பு இல்லாமலே ஞானத்தை கொண்டு அனுபவிக்கலாம். அதனால ஞானம் தான் அங்க உபாதான காரணம் சொப்னத்துல. அத மாதிரி பிராகிருத அப்ராகிருத திசையிலையும் முக்தி திசையிலையும் அதுதான். அதனால தேகம் அழகா கிடைக்கிறது, அதெல்லாம் வச்சுட்டு இவன் என்ன பண்றான்னு பெருமாளை போய் பெருமாளுடைய இருப்பிடத்தை அடைகிறான். ஸ்ரீவைகுண்டத்தை, ஸ்ரீவைகுண்டம் ஆதார சக்தி வரைச்சே வரும், திருமாமணி மண்டபம் அங்க இருக்கு, ஸ்ரீவைகுண்டத்தனே வர்றது. அந்த திருமாமணி மண்டபத்துல அழகான சகஸ்ர ஸ்தோணாதிகள் இருக்கு, எல்லாம் பிரகாசிக்கிறது. அங்க அத்தியத்துவமா பெருமாள் அனந்த சயனத்துல சயனிச்சுட்டு இருக்க, அவர் சயனிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பக்கம் தேவிமார் ஆவார் திருமகள் பூமி அப்படின்லாம் சொல்றபடி ஸ்ரீதேவி பெரிய பிராட்டியார் ஆச்சரியமா இருந்துள்ளிருக்கா, அவளுக்கு சககாரி புதைகளாக பூதேவி பிராட்டியார் நீதாதேவி பிராட்டியார் இவெல்லாம் எழுந்துள்ளிருக்கா, அத்தனை பேரும் எழுந்துள்ளிருக்கச்சே எல்லாரும் தெய்வதீபவா தெய்வதீபவா பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கா. அவ்வாறு நம இத்தேவ வாதினஹா நமஹா நமஹா நமஹான்னு சொல்லிட்டே இருக்காளாம். அதை தவிர்த்து வேற என்ன இருக்கு நமக்கு, புத்தாய புனப்புணப்பணம் ஏன் புத்தாய அப்படின்லாம் சாய்க்கிறார் ஸ்ரீவனுடைய கஜத்துல. அதனால அதை சேவிக்கணுமா, எழுந்துக்கணுமா, திருப்பி திருப்பி சேவிக்கணுமா, சேவிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி எல்லாரும் சேவிக்கிறார். அப்படிப்பட்ட திவ்யமான ஸ்தானம் அது, அந்த ஸ்தானத்தை அடையலாம் இந்த முக்தன். அதனால அதை அடைஞ்சுடலாம். அது மாத்திரமா அதை அடைஞ்சாவண்டி போறமா, அங்க என்ன பண்றான் தெரியுமா, பெருமாள் பரியங்கத்துல சயனிச்சுருக்க, அந்த பரியங்கத்துல சயனிச்சுருக்கச்ச பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால பெருமாள் திருவடி வாரத்துல சேவிக்கிறான். சேவிச்சுட்டு பெருமாளுடைய பரியங்கத்திலேயே அவன் உட்காந்துடுறான். பெருமாள் அணைச்சுக்கிறார், அணைச்சுண்டு பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார், பெருமாள் பேச ஆரம்பிக்கிறார். அது எப்பேற்பட்ட பகுமானம், பகவான் நம்ம கிட்ட பேசுறான்னாக்க அவன் அவனுடைய சுபாவமே அதுதான், அவன் சுலபனவன், அவன் வந்து பிரபதன சுலபனவன் இல்லையோ, பக்த சுலபன், அகலில் அகலும் அணுகில் அணுகும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அவர்க்கு அரியானை தமர்கட்கு எளியானை பத்துடை அறியவருக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எத்தனை இடத்துல சாய்க்கிறார், அதனால பக்தாளுகவன் பரம சுலபன், அதனால அவனுக்கு அவ்வளவு ஆனந்தம், அவன் அதுக்கு தானே காத்துட்டு இருக்கான். இப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் வரமாட்டானா, பக்தன் வரமாட்டானா, என்ன தவிர்த்து வேற ஒண்ணுமே அவனுக்கு கிடையாதே. பிரியோ ஞானினோ அத்தியத்தம் அகம் சஜம பிரியா அப்படின்லாம் சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியர்த்த பிரியமா என்ன பாக்குறான் அங்க கூட சரி. பகவத்கீதையில சொல்ற பெருமாள் அஞ்சாம் அத்தியாயத்துல சொல்லச்சதுக்கு ஆக்கியானம், பெருமாள் வந்து நம்மளை பிரியமா பாக்குறான், ஆனால் இந்த பக்தன் இருக்கான் பாருங்கோ பெருமாளை எப்படி பாக்குறான் தெரியுமா, அத்தியர்த்த பிரியனா பாக்குறான், நீ தான் எனக்கு பிரியன். அதுவும் அந்த பிரேம அவ்வளவு ஆசையா போறது அவனுக்கு, வளர்ந்துட்டே போறது அவனுக்கு. பெருமாளுக்கோ எல்லார்ட்டையும் பிரீத்தியை காமிக்கணும், ஆனா இவனுக்கா அவன்கிட்ட உண்டிதான் காமிக்கணும், அவனடியாக பாகவதாரிட்ட காமிக்க போறான் பிரீத்திய. மொத்தத்துல அத்தியர்த்த பிரியனா இருக்கான், இவனுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் பெருமானுக்கே சமர்ப்பிச்ச நினைவன். அதனாலதான் பெருமாள் சொல்ற உதாரா சர்வையே வைத்தே, உதாரா சர்வையே வைத்தே, இவெல்லாம் எப்பேற்பட்ட உதாராய், என்ன வந்து உபரணத்துதான் சொல்றது, பசி பதான்யன் அப்படின்னா என்னை பத்தி சொல்றது, அது பசுதானகா அன்னாதகா அப்படின்லாம் சொல்றது, நான் வந்து அத்தனை பேருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு பெரும் வள்ளல் அப்படின்னா
உன்னோட சொல்றது என்ன பத்தி? ஆனா நான் வள்ளலே இல்லை, அவ தானே உதார ஆள். இந்த பாகவதால காட்டின உதார ஆள் லோகத்துல இருக்காளா? இவெல்லாம் எனக்கு ஓசரம் எப்படி இருக்காதா? எல்லாத்தையும் கொட்டுறாளே, என்னையே சேவிக்கிறாளே, நான் ஒண்டிதான் ஓணுன்றாளே. இப்படிப்பட்டவாளை போய் நான் விடுவனா? ச மகாத்மா, ச துர்லபகா, சுதுர்லபகா அப்படிங்கிறார். ச மகாத்மா, அவன்தான் மகாத்மா, நான் நான் மகாத்மா இல்லை, அவன்தான் மகாத்மா. இந்த பக்தன் இருக்கானே இவன்தான் மகாத்மாவா இருக்கான். அப்படிப்பட்டவன் சுதுர்லபன், ரொம்ப சுலபமா எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படிப்பட்ட பக்தன். சொல்றது பெருமாள் நமக்கு சுலபமா கிடைக்க மாட்டேன்னு, ரொம்ப கஷ்டப்பட்டாதான் பெருமாள் நமக்கு கிடைப்பேன்னு உபநிடத்தான் நமக்கு சொல்றது. ஆனால் பகவான் சொல்றான் உபநிடத்து என்ன வரான்னு சொல்லிட்டு போட்டோம். என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா? இந்த பக்தன் எனக்கு கிடைக்க மாட்டானே, அவ்வளவு சுலபமா கிடைக்க மாட்டான். அப்படி உத்தமமான பக்தன், எல்லாத்தையும் எனக்கோசரம் கொடுத்தவன், பரம உதாரணா இருக்கக்கூடிய இந்த பக்தன் எனக்கு கிடைக்கிறானே, இவனை நான் விடுவனா? அத்தியர்த்தப்பயம் ஞானி நம்லத்வா புனக ஆவர்த்தயிஷ்யதி. இவன் வந்து அத்தியர்த்தப்பிரியனான ஞானியான இந்த பக்தன் அடைஞ்சி இவன் இவன் போய் திருப்பி அனுப்புவானா? ஏய்வமாக அப்படின்னு பாஷ்யகாரர் எழுதுகிற கடைசி சூத்திரத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தன் கிடைச்சிட்டான் அவனுக்கு. அதனால அவனுக்கு ஆனந்தம் தாளம் இல்ல. அவன் என்ன பண்றான் தெரியுமா? பேச ஆரம்பிக்கிறான். கோசி, நீ யார் அப்படின்னு கேக்குறான். அகமத் சோகம் அஸ்மி, உன்னுடைய சரீரமா இருக்கேன், உன்னை ஆத்மாவை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு அகமஸ்மி சோகமஸ்மி அப்படிங்கிறான். அதை கேட்டுட்டு பெருமாள் சந்தோஷப்பட்டு சத்தியமஸ்மி அப்படின்னு சொல்றான். இந்த பக்தன் வந்து பெருமாள்கிட்ட பார்த்து, நான் தான் உண்மை. ஏன் உண்மை தெரியுமோ? உன்னை ஆத்மாவை உடையவனா இருக்கணும் இல்லையோ? நீ என்னோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான் எனக்கு சத்தா, ஆத்மசத்தா. நீ கணக்கே இல்லையானே ஆத்ம சத்தையே இல்லையே. நீ இல்லாத, அதாவது ஜீரோ, 12 0 போடுறோம். 12 0 போட்டா என்ன அர்த்தம்? அது 1,00,000 கோடின்னு அர்த்தம். ஆனா ஒண்ணு இருந்தாதான் அதுக்கு 1,00,000 கோடி. அந்த ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டோம்னாக்க வெறும் பூஜ்யத்தினால என்ன பிரயோஜனம்? ஆனால் இங்க பரமாத்மா சேர்ந்து இருந்தாதான நமக்கு சத்த. அதனால இவன் சத்தியம் அஸ்தி அப்படின்னு சொல்றான். நிறைய வாக்கியங்கள் பரியங்க வித்தியில இருக்கு, கௌஷேதிக இடத்துல. ஆக இந்த பரியங்கத்துல போய் சேர்ந்து, அது மட்டுமா சேர்ந்து ஒரு பகுமானம் கிடைக்கிறதாம். என்ன பகுமானம் அப்படின்னாக்க பெருமாளோட பேசுறவன் ஒழியோ அந்த பகுமானம் அவனுக்கு கிடைக்கிறது. முக்தனுக்கு அதான் ஆனந்தம். இந்த பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் அப்படின்னு பெருமாள் அவதார ரகசியத்தை சாதிச்சார். பெருமாள் நினைச்சாக்கா அங்க பரமபத்தில் இருந்துட்டே இவாளை ரஷிக்கலாம், பரமபத்தில் இருந்துட்டே துஷ்டாலெல்லாம் சம்மரிக்கலாம், ஆனா எதுக்கு அவர் அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அங்க வந்து பாஷ்யம் பரித்ராணாய சாதுனான்னு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாஷ்யக்காரர் சேர்க்கிறார், எல்லாரும் அந்த எதிரிகள் அடிக்கச்சே இவளை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு. அதுக்கு இல்லையா, ஏற்கனவே சொல்றேன் அடியன். பக்தாள்லாம் என்ன ஆசைப்படுறான்னாக்க இந்த யோகிகள்லாம் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நேர சேவிக்கணும்னு ஆசைப்படுறாள். அத மாதிரி பெருமாளனுடைய பேச்சு அதை கேட்கணும்னு ஆசைப்படுறாளாம். அந்த மாதிரி பெருமாளனுடைய பிரவர்த்தி சேஷ்டைகள், அவன் அவன் நடக்கிறது, அவன் விளையாடுறது, எல்லாத்தையும் பார்த்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாளாம். இந்த மூணு இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறதோ, அல்லது அவனுடைய பேச்சை கேட்கிறதோ, அல்லது அவனுடைய பிரவர்த்திகள் எல்லாம் அனுபவிக்கிறதெல்லாம் சேஷ்டைகள், இவைகள்லாம் இல்லைன்னா ஆத்மாவையே தரிக்க மாட்டானா இந்த யோகி. அதனால பெருமாளுக்கு பயமா, இவனை காப்பாத்துறோம்னா நான் நேரம் வந்தாகணும். அதுக்கோசம் பெருமாள் எழுந்துள்ளார். பெருமாள் எழுந்துள்ளார் கஜேந்திர மோட்சத்துல நினைச்சா அங்கேருந்தே அந்த முதலை அடிச்சுள்ளாமே, ஆனா அடிக்கல. கஜேந்திரனும் சொல்றான், கஜேந்திர ஆழ்வான் சொல்லச்ச அழகான வசனம் சொல்றார் கஜேந்திர ஆழ்வான். நாகம் கலையபரஸ்யாஸ்ய ரக்ஷார்த்தம் மதுசூதனா கரஸ்த கமலான் ஏவ பாதையோர் அர்ப்பிதம் தவ
அப்படின்னு கஜேந்திரன் சொல்ற வாக்கியம். இந்த உடம்பை காப்பாத்திக்கிறதுக்கு தான் நான் உன்ன கூப்பிடல, நான் இந்த புஷ்பத்தை எடுத்துட்டேன், இந்த புஷ்பத்தை உன் திருவடியில சமர்ப்பிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அது வேணும்னாக்கா நீ வந்தாதானே என்னால சமர்ப்பிக்க முடியும், அதுக்கோசரம் நான் காத்துட்டு இருக்கேன், அதுக்குதான் உன்னை நான் கூப்பிடுறேன். நான் இதுக்கோசரம் உன்னை கூப்பிடவே இல்லை, வந்து என் உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு இல்லை, நீ எனக்கு மோட்சம் கொடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த புஷ்பத்தை நான் வந்து கிரகிச்சுட்டேன், அந்த தாமர தடாகம், அது தாமர தடாகத்துல புஷ்பத்தை கிரகிச்சுடுச்சு இந்த யானை, அதை பெருமாள் திருவடியில சேர்க்கணும். அந்த சமயத்துல பெருமாள் எழுந்துள்ளனால்தான் சமர்ப்பிக்க முடியும், அதுக்குள்ளேயும் பிராணம் போயிடுத்துனாக்க இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்க முடியுமா? அத மாதிரி பெருமாள் ஓடி வர காப்பாற்றுறதுக்கோசரம், இதுதான் பெருமாளுடைய அவதார ரகசியம் அங்க பாஷ்யக்காரர் சாதிக்கிறார் நாலாவது அத்தியாயத்துல கீதா பாஷ்யத்துல. அதனால இந்த முக்தன் ஆசைப்படுறதுலாம் என்ன, பெருமாள்கிட்ட போய் சேவிக்கணும், அவனுடைய தெய்வங்களை விக்கிரகத்தை ரசிச்சு ரசிச்சு அனுபவிக்கணும். இங்க அர்ச்சையில தான் சேவிச்சோம், அங்க போனாக்கா எப்பொழுதும் சேவிக்கலாமே. அந்த ரிஷி சொன்னார் பாருங்கோ, வந்து பத்திய பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசுநாம் வாதகாமையே அகம் கதம்போ பூயாதம் குந்தோவா யமுனா தட்டே. எனக்கு வந்து பசுபதியினுடைய ஐஸ்வர்யமோ பிரஜாபதியினுடைய ஐஸ்வர்யமோ எனக்கு வேண்டாம், அதெல்லாம் நஸ்வரங்கள், வேற என்ன வேணும்? நான் யமுனா நதிக்கரையில ஒரு கதம்ப விரக்ஷமாகவோ இல்ல குந்த விரக்ஷமாகவோ நான் இருக்க மாட்டேனா? அது இருந்தா போறோம். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு சதுரயுகத்துல கிருஷ்ணன் அவதரிப்பான், அந்த யமுனா தடத்துல விளையாடுவான், கோபிகாசுரோட விளையாடுவான், அவனுடைய திருமேனியை நான் சேவிப்பேன், அது மாதிரி அவனுடைய பேச்சை கேட்பேன், அவனுடைய சேஷ்டைகள்லாம் ரசிச்சு அனுபவிப்பேன். அது மட்டும் இல்ல, அவனுடைய திருமேனியே என் பேர்ல படுமே, அவன் திருவடி என் பேர்ல படுமே. இந்த குந்த வருஷத்துல ஏறிதானே வஸ்திராபரணம் பண்ணாமன் ஏறி உட்கார்ந்துட்டான், அப்ப திருவடி பட்டது, திருமேனி பட்டது, திருக்கரங்கள் பட்டது, அவன் திருக்கண்கள் அவனுடைய அந்த மரத்து பேர்ல நான் கடைசிச்சது, இதெல்லாம் பேர்பட்ட அனுபவம், இந்த அனுபவம் எனக்கு கிடைக்காத அப்படின்னு அவன் பிரார்த்திக்கிறான். ஒரு ரிஷி பிரார்த்திக்கிறாருனாக்க பெருமாளுடைய திருமேனியை சேவிக்கிறதுலையோ அவனுடைய பேச்சை அனுபவிக்கிறதுலையோ அவனுடைய சேஷ்டைகள் அனுபவிக்கிறதுலையோ எவ்வளவு ஆனந்தம் இருக்கு. இப்ப சொன்னேன், பெருமாள் சேவிச்சுட்டு வந்தா எவ்வளவு ஆனந்தம், தயார் சேர்த்தா எவ்வளவு ஆனந்தம், இது அர்ச்சையில. ஆனால் முக்தன் சேவிக்கிறதோ அங்க போய், இது எப்பேற்பட்ட தன்ய நாராயணன். அதனால இவ்வளவு வசந்த அனுபூதியானது மோட்சத்துல கிடைக்கிறது, அதை அனுபவிக்கணுன்றதுக்காகோசரம் தானே இவ்வளவு சமப்பட்டான் இந்த முக்தன் பக்தன். அதனால இவனுக்கு இந்த மாதிரி மார்க்கம் உபாயத்தை மூணாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட உபாயத்தை அனுசரிச்சு, நாலாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் எல்லாம் கழிச்சு, நாலாவது அத்தியாயம் முதல் பாகத்துல, நாலாவது அத்தியாயம் இரண்டாம் பாகத்துல சொல்லப்பட்ட உத்கிராந்தியை அடைந்து, இந்த மூணாவது பாதத்துல சொல்லப்பட்ட அர்ச்சிராதி மார்க்கத்தை அடைந்து, நாலாவது பாதம் பல பாதம் அதுல சொல்ல போற பலத்தையும் அனுபவிக்க போறான் இவன். இப்படி அனைத்தையும் ஒன்னா சேர்த்து தேசிக தவிர்த்து வேற எந்த ஆச்சாரியனாலும் இந்த மாதிரி சகிக்க முடியும். ஒரு ஸ்லோகத்துல ஆச்சரியமாக ஒரு முக்தனுடைய அனுபூதிய இப்படி அனுகிரகிக்கிறார் தேசிகன். இது எப்போ யாரோ ஒரு மாமி எனக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லச்சு, இது திராட்சாரசம், திராட்சாரசத்தை மாதிரி அனுபவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாது. ஆனா தேசிகனே அப்படிதான் சாதிக்கிறார், அவ்வளவு அழகா இருக்குது இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறதுன்றது, எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம் போ. மந்தானம் தேவயானம் தமிமம் அதிகத பசிமே தேகபாதே தத்தஸ்தோமான் தமோந்தான் அதிபததி தரத்யாபகாம் தத்ர திவ்யாம் திவ்யம் தேஹாதி லப்த்வா ஜனிலயரஹிதம் யாதி விஷ்ணோ பதம் தத் பர்யங்காரோஹணாந்தாம் பஜதி பகுமதிம் பிரம்ம சம்வாத தன்யஹ. பசிமே, பசிமேன்னாக்க கடைசின்னு சரமம், அந்திமம், அந்திம தேகம், தேக பார்த்து அதாவது பிராரப்தம் முடிகிறது எந்த உடம்புலையோ
அந்த உடம்பு முடியச்ச தேக பாத்தி அது முடிகிற சமயத்துல அப்படின்னு அர்த்தம். அது முடிகிற சமயத்துல தமிமம் தேவயானம் பந்தானம் அதிகதா இத்தம். இதுவரையும் நம்ம சொன்னமே பிரசித்தமானது தம்னாக்க பிரசித்தம்னு அர்த்தம். இதுவரையும் பிரசித்தமானது என்ன பிரசித்தமானது அப்படின்னா, இதுவரையும் நம்ம விசாரிச்சு ஒரு அர்ச்சிராதி மார்க்கம் 12 பேர் அப்படின்னு சாதிச்சிருக்கோம். இந்த 12 பேரை அந்த அர்ச்சிராதி மார்க்கமா சொல்றது அந்த தேவயானத்தை, அதுவும் நாங்க என்னவோ கல்பிக்கல, அது ஸ்ருதி சித்தமானது உபனிஷத் வாக்கியங்கள்னால அறியப்பட்ட தேவயானம். அந்த ஸ்ருதி சித்தமான தேவயானம் அப்படிங்கிற ஒரு மார்க்கம், வசந்த மார்க்கம், நித்த சூரியர்கள் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சிராதிகள் அவளால அடையப்படுகிற மார்க்கம் அது. அந்த மார்க்கத்துல தான் நம்மளை அழைச்சிட்டு போறார். அப்படிப்பட்ட மார்க்கம் அதை அடைந்தவன், அதிக தகனாக அடைந்தவன் அர்த்தம், அடைந்த இந்த முக்தன் பிரம்மவித்து. அப்ப அவன் என்ன பண்ணா, தமோந்தான் தமசு தத்வஸ்தோமான் தமோந்தான். தமசு அப்படின்னா பிரகிருதியினுடைய கடைசி நிலம், அதாவது பிரளயம் வந்துட்டு நினைச்சுக்கோங்க, அப்ப முழுக்க முழுக்க தமசா மாறிடுமா. அதனால பிரகிருதி அக்ஷரம் இதெல்லாம் சொல்லி கடைசியில தமசா மாறும். அந்த தமசு இருக்குதே அதுவரியந்தம், அது பரியந்தம் இருக்கக்கூடிய தத்துவஸ்தோமான், ஸ்தோமான சமூகம்னு அர்த்தம். என்ன சமூகம், தத்துவங்களுடைய சமூகம் பிரகிருதி. அந்த இப்ப சொன்ன மாருங்கோ, பிரகிருதி மகத்து அகங்காரம் தன்மாத்திரைகள் அந்த மாதிரி பஞ்சபூதங்கள் 10 இந்திரியங்கள் மனசு 1 இதெல்லாம் 24 தத்துவங்கள். அந்த 24 தத்துவங்களையும் தத்துவஸ்தோமான் தமோந்தான், தமோந்தானு தத்துவஸ்தோமான், தமசு முடிகிற தத்துவ கூட்டங்கள் அவைகளை அதிபத்தி பிரகிருதி மண்டலத்தை தாண்டுகிறான். அதிபத்தின்னா பத்தத்தின்னா விழருது, அதிபத்தின்னா தாண்டி தாண்டி நிற்கிறான், அதாவது எல்லாத்தையும் தாண்டி விடுறான், பிரகிருதி மண்டலத்துல இருந்து விடுபட்டுட்டான்னு அர்த்தம். அப்படிப்பட்டவன் தத்ர, அது தாண்டின உன்ன, அந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போன உன்ன தத்ர, அங்கு அங்கு வந்து என்ன பண்றான் அப்படின்னு, அதாவது பிராகிருதம் அப்ராகிருதம் தேச மத்தியம், இப்ப பிரகிருதி மண்டலம் இப்படி பிடிச்சு அப்ராகிருதம் வரப்போறது, அது நடுவுல ஆச்சரியமான நதி, அதுக்கு திவ்யாம் ஆபகாம், திவ்யாம்னா அப்ராகிருதம் அர்த்தம், அப்ராகிருதமான வந்து ஆபகாம், அப்பு அப்படின்னா ஜலம், ஜலம் போறதோ இல்லையோ, அதனால ஆபகாரனாக்க நதிக்கு பேரு. அந்த நதியை திவ்யமான அப்ராகிருதமான நதியை தரதி தாம் மனசா அத்தியேதி. லோகத்துல என்ன பண்ணுவோம், ஒரு நதியை தானணும்னு ஆழம் இல்லைன்னு நடந்தே போயிடுவோம். ஆழம் அதிகமா இருந்ததுனாக்கா படகுல போகலாம், ஓடத்துல போகலாம், எப்பயோ எல்லாம் இருக்கு. ஆனால் இவன் சங்கல்ப மாத்திரத்தினாலே கடந்து விடுறானோ, கருத்தாள் கடந்து அப்படிங்கிறாரு பரமசுர சோபானத்துல தேசிகன். அதான் இதுல வந்து உபநிடத்துல அது இருக்குது, தாம் மனசா அத்தியேதி சாகச்சதி விரஜாம் நதீம், தாம் மனசா அத்தியேதி அப்படின்னு விரஜானதியை பத்தி கௌஷேதிக உபநிடத்தை சொல்றது. அந்த மனசனாலேயே கடக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால திவ்யாம் ஆபகாம் சத்ர தரதி தாண்டுகிறான், அத தாண்டிட்டான். தாண்டின உடனே என்ன பண்ண, அப்போ திவ்யம் அப்ராகிருதமான தேகாதி, தேகாதி இந்த தேகங்கள்லாம் அடைகிறான்னு அர்த்தம். தேகம் முதலானவற்றை திவ்யமான தேகம், தேகம் என்ன, இந்திரியம் என்ன, பிராணன் என்ன, எல்லாமே அங்க வேணுமோ இல்லையோ, அதை அவன் அடைகிறான். திவ்யம் தேகாதி லப்துவா, அவைகளெல்லாம் அடைந்து ஜனி லய ரஹிதம், அங்க பாக்கியம் இருக்கு, அகதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவானி. கிருதாத்மா, நான் வந்து உபாயத்தை அனுஷ்டித்தவன், அதனால நான் கிருதாத்மாவா ஆயிட்டேன். எதை எந்த உபாயத்தை நான் அனுஷ்டிக்கணுமோ அந்த உபாயத்தை நான் வந்து
அனுப்பிச்சு விட்டேன். அதனால கிருதாத்மா, கிருதாத்மாவா போயிடவே அகிருதம் பிரம்மலோகம் அபிசம்பவம். அகிருதம் நித்தியமா இருக்கிறது, கிருதம்னா பண்ணப்பட்டது, அகிருதம்னா பண்ணப்படாதது, நித்தியமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பிரம்மலோகத்தை அதாவது பரமபதத்தை சேவைகுண்டத்தை அபிசம்பவாமி நான் அடைகிறேன் அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அதனால ஜனிலய ரஹிதம் அங்க பிறப்பு அல்ல, லயம் அப்படின்னா இறப்பு அல்ல, ரெண்டுமே இல்லாத விஷ்ணோகோ விஷ்ணுவனுடைய எம்பெருமானுடைய தத்பதம் அவனுடைய ஸ்தான விசேஷம், அதுவும் ஸ்ருதியில சொல்லப்பட்ட ஸ்தான விசேஷம். சத்விஷ்ணோகோ பராமபதகம் சதா பசியந்தி சுதரையான்னு சொல்றது அது மாதிரி எத்தவையோ வேதகந்தேன்னு இருக்கு. அது மாதிரி தத்விஷ்ணோ பாரமாத்மோதி சோத்வன பாரமாத்மோதி தத்விஷ்ணோ பரமபதன் கடவுள் நடந்து சொல்றது. இப்படி சொல்லப்பட்ட திவ்யமான அப்ராகிருதமான லோகம் அந்த சிவலிங்கன்ற லோகம். அந்த அந்த ஸ்தான விசேஷத்தை யாதி அவன் அடைகிறான். அது மட்டுமா, இதான் இன்னும் சுவாரஸ்யம். பிரம்ம சம்வாத தன்யா பெருமாள் கிட்ட அங்க போய் சம்வாதம் பண்றானா பேசுறானா, அந்த சம்பாஷணம் பண்றது இருக்குதே அவனுக்கு எவ்வளவு பாக்கியம். எனக்கு ஜென்ம சாபல்யமே ஆயிடுத்தே, அவனை சேவிச்சேன் அவனுடைய பேச்சையும் கேட்கிறேன் அப்படின்னுட்டு அவன் ஆனந்தப்படுறவனோ இல்லையோ. அதனால பிரம்ம சம்வாத தன்யனா மாறிட்டான், அவன் கிருதார்த்தனா ஆயிட்டான். அப்படிப்பட்ட முக்தனானவன் பரியங்காரோகணாந்தாம் அந்த பரபிரம்மன் எழுந்தொழிக்கக்கூடிய திவ்யமான பரியங்கம் சயனம் அனந்த சயனம், அதுல அந்த அது பரியந்தம் போயிடுறாமே அங்க போய் அவனுடைய பேச்ச கேட்டு அவன் திருவடி வார்த்தையை இணைப்பார்கிறவனவன் அது எப்பேற்பட்டது என்ன பகுமதி, அதுதான் பகுமதி. பகுமதினாக்க சம்மானம், அவனை கௌரவிக்கிறது. ஒரு எப்பேற்பட்ட முக்தன் வரான்னு பெருமாள் ஆனந்தப்பட்டு அவனை கௌரவிக்கிற பெருமாள், அதனால அந்த சம்மானத்தை பஜதி அடைகிறான். அப்படிப்பட்ட மார்க்கமானது இங்க விசாரிக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த அச்சிராதி மார்க்கத்தை அத்வைதிகள் சொல்ற மாதிரி பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது, எல்லாம் பாரமார்த்திகம் சத்தியமானது. எப்பேற்பட்ட பக்தன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உபாசனத்தை அனுஷ்டிச்சு அதுக்கப்புறம் இந்த அச்சிராதி மார்க்கத்தை அடைஞ்சி ஆனந்தமா போய் சேர்றான், அதை போய் பொய்னா சொல்லலாமா? அதனால இது ஒசந்த இவனுடைய சம்மானம் இது இந்த முக்தனுக்கு, அதை இவன் அடைகிறான் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை ஆனந்தமா சேவிங்கோ, எவ்வளவு மனசு நிம்மதியா இருக்குன்னு தெரியுமா? இதை அடைய அடிக்கடி இது அனுசந்திக்கிற ஸ்லோகம் இது. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பந்தாகனம் தேவயானம் சமிமம் அதிகத பசிமே தேகபாதே சத்வஸ்தோமாம் ஸ்தமோந்தான் அதிபததி சரத்யாபகாம் தத்ர திவ்யாம் திவ்யம் தேகாதிலத்வா ஜனிலயரஹிதம் யாதி விஷ்ணோ பதம் தத் பர்யங்கரோகணாந்தாம் பஜதி பகுமதிம் பிரம்ம சம்வாத தன்யாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.